அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள். பொறாமை, என்வி. வேதாகமத்தில் நாம் பார்க்கலாம் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம், ரோமர்களது நிருபம் 1வது அதிகாரம் 29வது வசனம், அப்போஸ்தலன் நடவடிக்கையின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 45வது வசனம். இந்த வசனங்களாம் பார்க்கும் பொழுது வேதம் இவ்வாறாக சொல்கிறது, அவன் இருமா புள்ளவனாய் இருக்கிறபடியால் பொறாமையும் சண்டையும் உண்டாகுகிறது என்று பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனை சகோதரி, நம் வாழ்க்கையில் பொறாமை என்ற ஒரு குணாதிசயம், ஒரு பாவமானது அதிகமாக காணப்படுகிறது. டிஎல் மூடி என்ற ஒரு தேவனுடைய தாசன் இவ்வாறாக ஒரு நாள் ஒரு கதை சொன்னாராம். என்ன கதைன்னு பார்க்கும் பொழுது, ஒரு ஈகிள், அதாவது ஒரு கழுகு ஒன்று வானத்தில் உயர பறந்து கொண்டிருந்ததாம். திடீரென்று பார்க்கும் பொழுது அதை விட மிகவும் உயரமாக இன்னொரு ஒரு கழுகு ஒன்று பறந்து வந்ததாம். இதை கண்டவுடன் இந்த முதலாவது இருக்கிற இந்த கழுகுக்கு ரொம்ப பொறாமை வந்துருச்சான். என்னடா, நம்மளை விட ரொம்ப உயரமாக இந்த கழுகு பறக்குது, இதை ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அந்த கழுகு இட் வாஸ் டிவைசிங் அ பிளான், ஒரு பிளான் ஒன்று போட்டுக்கொண்டிருந்ததான். அப்போது அந்த வழியாக பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச்சர் ஒருத்தன் வந்தானான், ஒரு வேடன் ஒருவன் அந்த இடத்து வழியாக கடந்து வந்தானான். அவன் இந்த ரெண்டு கழுகுகளையும் பார்த்த உடனே, சரி எப்படியாவது ஒரு கழுகை வேட்டையாடணும்னு சொல்லிட்டு அவன் மைண்டில் யோசிச்சு கொண்டு அவன் கரெக்டான தருணத்தை பார்த்து கொண்டிருந்தானான். இந்த கழுகு இந்த ஆர்ச்சரை பார்த்துச்சான். நேரம் அந்த கழுகு வானத்துலேருந்து அது பறந்து கீழே வந்துச்சான். வந்து இந்த ஆர்ச்சரை பார்த்து சொல்லிச்சான், ஆர்ச்சர் ஆர்ச்சர், எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்னு. உடனே இவனும் உடனே என்ன ஹெல்ப் அப்படின்னானா, அந்த கழுகு ரொம்ப உயரமாக பறகுது, எனக்கு அதை கண்டாலே ரொம்ப என்வியஸாக பொறாமையாக இருக்குது, நீ என்ன பண்ணுறனா எனக்காக அந்த கழுகை நீ நேர அழகாக வேட்டையாடி அதை நீ கொன்றுறியா அப்படின்னு கேட்டான். உடனே இந்த கழுகு கேட்டதை பார்த்தோன்னே இவனுக்கும் சரி ஓகே, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னா. உடனே என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டோடனே அவன் சொன்னானா, நான் ஆரோவை எய்தும் பொழுது அந்த கழுகு ரொம்ப உயர பறக்கிறனால எனது ஆரோ அவ்வளோ தூரம் உயரமாக போகாது, அதனால் நீ என்ன பண்ணுறன்னா உன்னுடைய ரெக்கையிலிருந்து சின்ன சின்ன ஃபெதர் அது இருக்குல்ல, அதை நீ எடுத்து கொடுத்தனா அதை வச்சு நான் ஆரோ எய்யும்போது அதுவே பறந்து மேலே போகும் அப்படின்னா. இந்த அறிவில்லாத இந்த கழுகு என்ன பண்ணுச்சான், தனது சரீரத்திலிருந்து அந்த விங்ஸில் இருக்கிற அந்த ஃபெதர்ஸை, ரெண்டு ஃபெதரை ஃபஸ்ட்டு பிச்சுச்சான், பிச்சு கொடுத்துச்சான். இந்த வேடனும் அதை வாங்கி கொண்டு இந்த ஆரோவில் ஒட்டிட்டு எய்தானா, அந்த எய்கும் பொழுது இந்த கழுகானது ரொம்ப உயரத்தில் பறக்கிறனால இந்த ஆரோ மிஸ்ட் இட் ஸ்பாட். உடனே திரும்பவும் என்ன பண்ணானா, ரெண்டாவது ஆரோ எடுத்தானா, திரும்பவும் இது ரெண்டு ரெக்கைகளை பிச்சு பிச்சு குடிச்சிட்டான். மிகவும் வலியாக இதுக்கு ரத்தம் வந்து கொண்டே இருந்ததான். கஷ்டத்தின் மத்தியில் எப்படியாவது இந்த பொறாமையின் குணத்தினால் அந்த கழுகு செத்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன் சரீரத்தில் இருக்கிற முக்கவாசி சடகில் இருக்கிற அந்த ரெக்கைகளை எல்லாத்தையும் பிச்சு பிச்சு கொடுத்துருச்சான். ஒரு வழியாக இது ரொம்ப ரத்த வெள்ளத்தில் வழியில் கிடக்கும் போது அந்த வேடன் அப்படியே இந்த கழுகை பார்த்தானா, இதை பார்க்கும் பொழுது இதை ரத்தத்தோடு கூட வழியோட கடந்துச்சான். நேர அம்பு எடுத்தானா, இந்த கழுகை எய்தானா, இந்த கழுகை கொன்று போட்டானா. அந்த வேடனுக்கு தேவையானது ஒரு கழுகு, அந்த கழுகு கிடைத்து விட்டது. பட் இந்த கழுகு எதிர்பார்த்தது என்னது, இதுக்குள்ளாக இருந்த அந்த பொறாமை நிமித்தமாக அந்த கழுகை மேலே பறந்து சென்று கொண்டிருக்கிற அந்த கழுகை முறியடிக்க வேண்டும் என்று. நம்மில் அநேகர் என்ன தெரியுமா செய்கிறோம், நாம் மற்றவர்களை பார்த்து பொறாமையின் குணத்தின் காரணமாக நாம் அவர்களை விழுங்கி போட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதரனை, நடந்த இன்னொரு ஒரு சம்பவத்தை உங்களிடமாக நான் சொல்லட்டும். மேயர் என்ற ஒரு தேவ ஊழியர் ஒருத்தர் லண்டனில் ஒரு சின்ன குட்டி கிரைஸ்ட் சர்ச் ஒன்று வச்சுருந்தாராம். அதே பட்டணத்தில் இவருக்கு பக்கத்து தெருவில் பார்த்திங்கன்னா மெட்ரோபாலிட்டன் டேபர்னாக்கல் என்று சொல்லிட்டு த மோஸ்ட் ரெனவுண்ட் ப்ரீச்சர் ஆஃப் காட் சார்ல்ஸ் ஹேடோன் ஸ்பர்ஜன் நடத்தி வந்த ஒரு சபை இருந்ததாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா கேம்பல் மார்கன் என்ற இன்னொரு ஒரு தேவனுடைய தாசன் நடத்தி வந்த த ஃபோர் ஸ்குவேர் சர்ச் இந்த சைடு காணப்பட்டதாம். இப்படியாக இந்த ரெண்டு பெரிய சபைகளுக்கு நடுவாக கிரைஸ்ட் சர்ச்னு ஒரு சின்ன சர்ச் இவர் வச்சுருந்தாராம். இவர் அநேக நாட்கள் இவர் சபைக்காக ஜெபித்தாராம், ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்தாராம், எதுவுமே நடக்கவே இல்லையாம். ஒரு நாள் இவருக்குள்ளாக நினச்சாராம், நான் எதுக்கு என் சபை நான் நினச்சி நான் ஜெபிக்கணும், நான் என்ன தெரியுமா செய்யட்டும், லெட் மீ ப்ரே ஃபார் மை பிகர் பிரதர்ஸ், எனது மூத்த சகோதரர்களுக்காக நான் ஜெபிக்கட்டும்னு சொல்லிட்டு சார்ல்ஸ் ஹேடோன் ஸ்பர்ஜனுக்காக ஜெபித்தாராம். இந்த சைடு கேம்பல் மார்கனுக்காக ஜெபித்தாராம். இவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று அவர்களுக்காக இவர் ஜெபிக்கும் பொழுது என்ன நடந்துச்சான், ஆண்டவர் அவர்களது பெரிய பெரிய பக்கெட்டை நிரப்பும் போது அந்த பக்கெட் ஆனது ஓவர்ஃப்ளோ ஆகி இவருடைய சின்ன கப்பை நிறைத்ததாம். ஹலலூயா.
அவர் இவ்வாறாக சொல்கிறாரு, நீங்கள் மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் பாத்திரத்தை தேவன் நிரப்பி உங்களுடைய சின்ன பாத்திரம் அதனால் நிரப்பப்படும் என்று. இவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, டூ நாட் பி என்வியஸ், பொறாமை குணம் கொண்டுள்ளவர்களாக இருக்காதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கும் ஒருவேளை உங்களிடம் பொறாமை இருந்ததென்றால் அந்த பொறாமையை ஆண்டவரை வெளியெடுத்து போடும். ஆண்டவரே நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவரை குறித்து அவர் மீது பொறாமைப்பட்டதின் காரணமாக தான், அவர் பின்பதாக கூட்டம் கூட்டமாக ஜன திரள் சென்று கொண்டிருந்த காரணத்தினால்தான் சதுசேயரும் பரிசேயரும் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று எத்தனித்தார்கள். இன்றைக்கு நாமும் என்ன செய்கிறோம்? பொறாமை நிமித்தமாக நாம் தேவனை மீண்டுமாக வாதிக்கப்படுகிறவின் அறைக்குள்ளாக நாம் கடந்து செல்லும்படியாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இனிமே நம் பொறாமை நிமித்தமாக நம் தேவனை நாம் குற்றப்படுத்தாதபடி, அவரை நாம் துன்பப்படுத்தாதபடி, நமதின் பாவத்தின் நிமித்தமாக என் தேவனை மீண்டுமாக சிலுவையில் நீங்கள் அறையாதபடிக்கு இந்த நாட்களில், இந்த லெந்து நாட்களில் இந்த பொறாமையின் குணாதிசயம் எங்களை விட்டு கடந்து செல்லட்டும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்பீர்களா? நம் இருக்கிற இடங்களை தலைகளை தாழ்த்துவோமா? லார்ட், இத்தனை நாட்களாக எங்களுக்குள்ளாக என்வி இருந்துச்சு ஆண்டவரே. வி வர் ஃபில்டு வித் என்வி லார்ட், வி வர் என்வியஸ் அபவுட் ஆர் நெய்பர் லார்ட். எங்களது பக்கத்தில் இருக்கிற, ஊழியத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் யாவர் மீதும் நாங்கள் பொறாமை குணம் படைத்தவர்களாக இருந்தோம் ஆண்டவரே. இன்றைய தினமும் எங்களை மன்னித்து இன்று முதல் பொறாமை என்ற குணாதிசயம் எங்கள் வாழ்க்கையில் இராதபடி அதை எங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டார்களும் ஆண்டவரே. Let us be deprived of envy, Lord. எங்கள் வாழ்க்கையில் பொறாமை இல்லாதபடி எங்களை இன்றைக்கே நீர்தமே வணைந்தருளும் ஆண்டவரே. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமீன், ஆமீன்.